நம சிவையே. இன்று புதன்கிழமை, சிவராத்திரிக்கு 300 நாள். இந்த திரையோதசி என்பது அம்பாளுக்கு உரிய நாள், அதாவது சிவராத்திரிக்கு முன்னாடி உள்ள தேதி. இந்த சிவராத்திரி என்பதற்கும் இந்த மனம் ஆன்மா இந்த விஷயங்களுக்கும் மிக மிக நெருங்கிய, அசைக்க முடியாத, பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. எம்பெருமானுடைய மாணிக்க வாசருடைய திருவாசகத்தின் பொருள் தெரிந்து கொள்வதை விட, அறிந்து கொள்வதை விட உணர்ந்தால் அவர் அடைந்த பரிபூர்ணமான, அழிக்க முடியாத, நிரந்தரமான அந்த பேரின்பத்தை நாமும் பெறலாம். ஒரு திருவாசகத்திலே அப்படியே படம் பிடித்து காட்டுவார் அந்த சிவராத்திரி என்ன என்பது. அந்த பாட்டை சொல்கிறேன். அருள் உடை சுடரே அழிந்தது ஓர் கனியே, பெரும் திரள் அருந்தவர்க்கு அரசே, பொருளுடை கலையே, புகழ்ச்சியை கடந்த போகமே, யோகத்தின் பொலிவே, தெருளிடத்து தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே, இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன். இதுதான் சிவராத்திரி. இருள் இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்குவது இனியே. இறைவனை அருள் உடை சுடரே அப்படின்னு சொன்னதற்கு மெய்யான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நெருப்பு இருக்கிறது, சுடர் தள்ளியிருந்து பார்க்கும்போது வெப்பம் மட்டும் தெரியும். அந்த நெருப்புக்குள்ளே நாம் வந்து இறங்கிட்டால் வெப்பம் இன்னும் அதிகமாகும், தாங்க முடியாத வெப்பம். ஆனால் இறைவன் அருட்ஜோதி சுடராக இருக்கிறார். அவர் நெருங்கி வர வர மிகப்பெரிய குளிர்ச்சியாக மாறிவிடுகிறார். இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அனாதி சிவனுடைய வடிவை எம்பெருமான் வள்ளலார் சொன்னார். அந்த ஜோதியைத்தான் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருள் கருணையினாலே அந்நிலையடைந்த மாணிக்க வாசகளும் அருஜோதி என்று பல இடங்களிலே தன் அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி என்பது 1000 கோடி சூரிய பிரகாசம். இப்போ நான் சொல்வதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அறிந்து அறிவோடு பாருங்கள். இப்போ 1000 வாட்ஸ் பல்பை உங்கள் பக்கத்தில் போய் பக்கத்தில் பார்க்க முடியாது. எவ்வளோ கண் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சித்திரை மாத வெயிலில் மேகம் இல்லாத பொழுது உச்சி பாண்டமணி சூரியனை உத்து பார்க்க முடியாது. இங்கேருந்தே பார்க்க முடியும், பக்கத்தில் போனால் எரிஞ்சு போயிடுவார். அப்போ 1000 கோடி சூரிய பிரகாசமாகி கடவுளை எப்படி பார்த்தாங்க என்றால், அவர் குளிர்ச்சியுடைய அதீத நிலை இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் அருளுடை சொல்லி என்று சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே, இந்த தெருள் என்கின்ற வார்த்தை வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகளும் பல இடத்திலே அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலில், தெருள் நிறைந்த இன்பநிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தெருளிடத்து அடியா சிந்தையில் புகுந்த செல்வமே, அதைத்தான் எம்பெருமான் திருமந்திரத்தில் திருமூலர், சிந்தையதென்ன சிவனென்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும். அதுதான் சிந்தையில் புகுந்து செல்வம் ஐயா சொல்லியிருக்காங்க. ஆகவே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேங்கிறார். சிவராத்திரினா இந்த ராத்திரி மூரா வந்து முழிச்சிருக்கிறது, பஜனை பாடிக்கிட்டு சினிமா பார்க்குறது, ஜாலி ஆட்டம் பாட்டம் ஆடுறது, இதெல்லாம் ஊரை ஏமாத்திருக்காது. உன்னை நீ ஏமாற்றிக்கிற செத்து தம்பவர்.
சிவராத்திரி என்கின்ற நாள் உலக சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக உள்ள நாளே அல்ல. இந்த உலகமே அழிஞ்சு பிரளயமாகி எல்லாம் அழிந்து போக போகுது. அழிந்து போகுது. கருணையின் வடிவாகிய தாய் பராசக்தி இறைவன் நோக்கி கடும் தவம் இருந்து இறைவனோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றின ஆளுக்கு பேர் தான் சிவராத்திரி. அப்போ போய் நாட்டம் பாட்டம் போட்டு கொடுப்பார். இப்போ என்ன செய்ய வேண்டும்? இன்று மனதை தூய்மையாக்கி கொண்டு, தூய்மையாக்குறதுனா நம்மால் முடிந்தவங்களுக்கு மற்றவங்க உதவி செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, நல்ல வேத நூல்களை அல்லது திருவாசகத்தை, திருவுட்பாவை, திருப்புகளை இதை போன்ற நூல்களை படிப்பது, நாளைக்கு முழுவதும் திருவாசகத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் ஓதுறது, முடியலைன்னா சிவபுராணத்தையே மீண்டும் மீண்டும் ஓதுது. ஒரு முறை ஆறு காலமாக மாலை 6 மணிலேருந்து பிரித்து கொண்டு அதிகாலை வரை 6 காலமாக 2 மணி நேரம் பிரித்து கொண்டு அந்த முதல் 6 மணிக்கு சுத்தமாக குளித்து தூபதியை ஏற்றி வைத்துட்டு நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அந்த பொருளை உணர்ந்து நம சிவாய் என்கின்ற இந்த பஞ்சபூதமாக, இந்த பிரபஞ்சமாக, சுயம் பிரகாசமாக, 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய இறைவன் எனக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறார். அவர் இந்த கொஞ்சம் அழிந்து விடாமல், செத்து போன போய்விடாமல் சாகன் என்னை காப்பாற்ற வேண்டும். நமசிவா என்பதை வாழ்க வேண்டும். அதாவது இப்போ நீ இருக்குன்னு வச்சுக்கோ, பிறக்கும்போது இருக்கிற உருவத்தில் இப்போ நீ இருக்கிற, பிறக்கும்போது இருந்த போட்டோ பிடிச்சிப்பார், 10 வயசில் மாறி போயிடும், 20 வயசில் மாறி போயிடும், 40 வயசில் மாறும், 60 வயசில் செத்துப்போம் மாறிப்போம். முகம் மட்டும் இல்லை, உடம்புல கருவிகள்லாம் மாறுது. உன்னுடைய மனசு ஒரு சிந்தனை ஒரு நொடிக்கு 1000 தடவை மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி மாறுபாடு கொண்டு இருக்கக்கூடிய நீ, அது மாதிரி தான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படி மாறி மாறி அழிந்து போகக்கூடிய நீ அழியாமல் இருப்பதற்காக கடவுள்கிட்ட கொஞ்சமாவது உன்னை நோக்கி நெருங்கி வருவதற்கு, அந்த குளிர்ச்சியை உணர்வதற்கு எனக்கு அருள் புரி என்பது தான் வேண்டுவது தான் சிவராத்திரி. ஆகவே இப்படி பஞ்சபூதமாக, பஞ்சாட்சரமாக எங்கு நிறைந்திருக்கூடிய இறைவனை நீ குளிர்ச்சியாகி நான் உன்னை நெருங்கி வர எனக்கு அருள்வாய் என்பது தான் சிவராத்திரி. இப்போ இந்த குளிர்ச்சியான காலங்களெல்லாம் போய் வெப்பம் தொடங்குற நேரம்தான் இந்த சிவராத்திரி. விளங்குதா? அது நன்றாக பு. ஆகவே ஒரு காலத்துக்கு ஒரு முறை சுத்தமாக இருந்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரியும்படியாக ஓதி, அதுக்கப்புறம் புருவ மத்தியாகிய திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலும், அண்ணாக்கியின் மேல் பகுதியாகிய ஆவுடையார் கோயிலிலும், தலை உச்சியிலிருந்து 1 அடி தூரத்தில் உள்ள திருக்கல் குன்றத்திலும் ஞாபகத்தை வைத்து எச்சில் விழுங்கி நமசிவைய பஞ்சாட்சரத்தை மனதுக்குள்ளேயே நிற்குறுக ஓதி ஓகி தவம் செய்ய வேண்டும். இந்த விளக்கத்தை தொடர்கிறேன். ஆசீர்வாதம். ஓம் நமசிவையே.